இன்னைக்கு நம்ம பார்க்க போறது BMW 7 சீரிஸ் உடைய ஃபீச்சர்ஸ். வாங்க பார்க்கலாம். இன்னொரு கூல் ஃபீச்சர் இந்த கார்ல வந்து கராஜ் கண்ட்ரோல். நீங்க வந்து இது வந்து இந்த வந்து கராஜ் பட்டன் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இப்போ நான் சில பேர் வீட்டில் வந்து ரெண்டு கராஜ் மூணு கராஜ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க செட் பண்ணிக்கலாம். இது 1, 2, 3 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் இது செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணவுடனே ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணவுடனே க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாகவே எல்லாருக்கும் வந்து நீங்கள் கராஜ் செட் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கீ கொடுத்துருப்பாங்க, கராஜ் கீ. அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து கார்லே வந்துடுது. ஆக்சுவலாக நீங்கள் கீ யூஸ் பண்ணும், கராஜ் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக காரில் இருக்கிற பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே கராஜ் டோர் ஓப்பன் ஆகிடும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் இந்த காரில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து இப்போது பெரிய ஸ்பீட் பிரேக்கர் இந்தியாவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா காரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து கீழே ஸ்பீட் பிரேக்கர்லாம் வந்து கீழே அடிபடாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். நான் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணதில்லை, பட் இட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் ஃபீச்சர். இது வந்து ஆட்டோ லைட்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஆட்டோவில் போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடும். அதே மாதிரி பகலில் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லைட் வந்து ஆஃப் பண்ணும், கார் ஆஃப் பண்ணுறப்ப லைட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஆட்டோலேயே தான் இருக்கும் எப்பயும். ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து வேணுன்றப்ப ஆன் ஆகிடும், இருட்டாக இருக்கப்ப ஆன் ஆகிடும். ஸோ இந்த காரில் இன்னொரு கூல் ஃபீச்சர், இட்ஸ் லைக் அ ஃபேன்சி ஃபீச்சர். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நான் அன்லாக் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படி கிராஜுவலாக ஒரு லைட் வேணும். சும்மா இது ஒரு விங்ஸ் மாதிரி பார்க்கறதுக்கு வச்சுலாம். நீங்கள் தூரத்துலேயும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும் வச்சு. ஸோ BMW 7 சீரிஸ் ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது இல்லை? அதுவும் அந்த ஆட்டோ பார்க்கிங்கை பார்த்து நான் ஆடி போயிட்டேங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோ. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வரவிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.